உலகம் யாவையும் தமிழ வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரணாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று ஆடி 26/11/8/2023 வெள்ளிக்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். இன்றைக்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில், அதாவது கடைசி வெள்ளிக்கிழமையாக அமைந்திருக்கின்றது இன்றைய தினம். லலிதா திரிபுர சுந்தரி அம்பாள் இன்றைக்கு நாம் வழிபாடு செய்ய இருக்கின்றோம். அன்பர்களே, இந்த அம்பிகையானவள் எங்கு எழுந்தருளி இருக்கின்றாள் என்று சொன்னால், நம்முடைய திருவள்ளூருக்கு முன்பாக செவ்வாய்ப்பேட்டை, அந்த செவ்வாய்ப்பேட்டையிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் கிளாம்பாக்கம் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய லலிதா மகா திரிபுர சுந்தரி அம்பாளைத்தான் இன்றைக்கு நாம் தொடர்ந்து தரிசிக்க இருக்கின்றோம். இந்த அம்பிகையானவள் எப்படி என்று சொன்னால், மூலஸ்தானத்தில் மேல் 2 கரங்களில் பாச அங்குசமும் கீழ் 2 கரங்களில் பஞ்சபானங்கள் என்று சொல்லக்கூடிய மலர் அம்புகளையும் கரும்பு வில்லையும் வைத்து கொண்டு வீராசனம் என்று குறிப்பிடுவார்கள். அதாவது காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, காமாட்சி அம்பிகை தன்னுடைய 2 கால்களையும் அப்படி மடித்து பத்மாசனத்தில் அமர்ந்து நமக்கு அருள் பாலித்து வருகின்றாள் அந்த அம்பிகையானவள். அதை போலத்தான் இந்த கிளாம்பாக்கம் திருத்தலத்திலும் இந்த லலிதா மகா திரிபுர சுந்தரி அம்பிகை நமக்கு அருள் பாலித்து வருகின்றார். அம்பிகையானவள் இப்படிப்பட்ட தன்மையில் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்து ஞானத்தை தர வேண்டும் என்பதற்காகத்தான் அம்பிகை பாசாங்குசத்தை தன்னுடைய திருக்கரங்களில் தாங்கி இருக்கின்றாள். அதாவது ஞானம் பெற்ற ஆத்மாக்கள் மறுபிறவியில்லாத தன்மையை அடையும். அந்த ஞானம் பெறாத ஆத்மாக்கள் தான் பாசத்தினால் உழலப்பட்டு, பாசத்தினால் சுற்றி வளைக்கப்பட்டு திரும்ப திரும்ப பிறவியை எடுக்கின்றார்கள். ஆகையினால் அந்த தாயானவள் நமக்கு மறுபிறவி இல்லாத தன்மையை தர வேண்டும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் பாசாங்குசத்தை தன்னுடைய திருக்கரத்தில் தாங்கி இருக்கின்றாள். அதற்கு என்ன வகை, என்ன காரணம் என்பதை நாம் அடுத்த பகுதியில் சிந்திப்போம். இப்பொழுது நாம் கிளாம்பாக்கம் லலிதா மகா திரிபுர சுந்தரியை தரிசிப்போம். பாருங்கள், திருவள்ளூருக்கு முன்பாக செவ்வாய்ப்பேட்டை, அதிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் கிளாம்பாக்கம். இந்த கிளாம்பாக்கத்தை பற்றி சொல்கின்ற பொழுது 78 கிளாம்பாக்கம் என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த கிளாம்பாக்கத்தில் அருள் செய்யக்கூடிய லலிதா மகா திரிபுர சுந்தரி அம்பாளை நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த அம்பிகை தன்னுடைய மேல் 2 கரங்களில் பாச அங்குசத்தை வைத்து கொண்டு இருப்பதற்கு என்ன தத்துவம் என்பதை பற்றி நாம் சிந்திக்க தொடங்கினோம் அல்லவா. அதாவது அம்பாள் என்ன செய்கிறாளாம், உலகியல் ரீதியான விருப்பங்கள், உலகியல் ரீதியான ஆசைகள் ஆகியவற்றின் மீது பாசத்தை நம்மை வைக்க வைத்து, அதனை அனுபவிக்க வைத்து, கடைசியில் அது ஒரு நிரந்தரமான இன்பத்தை தருவது இல்லை, அது ஒரு பொய்யான இன்பத்தைத்தான் தந்து கொண்டிருக்கின்றது, பேரின்பம் என்பது வேறு என்ற அற்புதமான அனுபவத்தை நமக்கு தருவதற்காகத்தான் முதலில் பாசத்தை கொடுத்து பிறகு அதிலிருந்து துண்டித்து நமக்கு அப்படி அங்குசத்தை வைத்து நமக்கு ஒரு ஞானத்தை தருகின்றாள். அதாவது இப்போ உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்போ ஒருத்தர் அல்வா சாப்பிட்றார். அப்படி அல்வா சாப்பிட்றாருன்னு சொன்னாக்க, அல்வா என்பது ஒரு இன்பத்தை தருகின்றது. ஆனால் அந்த அல்வாவை சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ அல்லது அல்வாவை சாப்பிட்டதற்கு பிறகோ அந்த அல்வாவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப நமக்கு ஏற்படக்கூடிய இன்ப இனிப்பு உணர்வு, அந்த உணர்ச்சி இருக்கின்றதா என்று சொன்னால் இல்லை அல்லவா. எந்த ஒரு பொருள் அனுபவிப்பதற்கு முன்பாகவும் அனுபவிப்பதற்கு பின்பாகவும் அனுபவிக்கின்ற காலத்தில் கொடுக்கக்கூடிய இன்பத்தை கொடுக்கவில்லையோ அது உண்மையான பொருளா, அது மெய்ப்பொருளா? இல்லை அல்லவா, அது பொய்ப்பொருள் தானே. ஆனால் அதற்காக அந்த பொய்ப்பொருளை நாம் விலக்கியும் வாழ முடியாது. ஆகையினால் அதை அனுபவித்து அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் நிரந்தரமானது அல்ல என்ற ஒரு தெளிவை நாம் பெறுகின்றோம். அதுதான் ஞானம் என்பது. எனவே அந்த ஞானத்தை தருவதற்காகத்தான் அம்பிகையானவள் இப்படி பாசம் அங்குஷம் என்று சொல்லக்கூடிய 2 ஆயுதங்களை, அடையாளங்கள் அவைகள். அம்பாள் நமக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கருணையின் சின்னம்,
என்றே நாம் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி அம்பிகையானவள் செயல்படுத்தி இந்த உயிர்கூட்டங்களாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களாக இருக்கக்கூடிய நம்மை வழி நடத்துகின்றாள். இப்போ பேரின்பம் சிற்றின்பம் என்று நாம் அப்படி சிந்திக்கின்ற நேரத்தில், பேரின்பம் என்பது அம்பாளை பற்றி சிந்திப்பது என்று, சிற்றின்பம் என்பது இப்போ நம்ம அல்வா சொன்னோம்ல, இது ஆன்மீகமான நிகழ்ச்சி ஆகையினால் கொஞ்சம் அப்படி தொட்டுதான் பார்த்து சொல்ல முடியும் அல்லவா. ஆகையினால் இப்படிப்பட்ட இன்பங்கள் நிரந்தரமானது அல்ல. பேரின்பம் என்பது அம்பாளை பற்றி நினைப்பது, அம்பிகையின் மீது பக்தி செலுத்துவது என்று. இதை இன்னும் நாம் விரிவாக சந்திப்போம் அடுத்த பகுதியில். இப்பொழுது நாம் கிளாம்பாக்கம் லலிதா மகா திரிபுர சுந்தரி அம்பாளை ஆடி வெள்ளியாகிய என்று தரிசிப்போம். இவர்களே ஆடி கடைசி வெள்ளியாக இருக்கக்கூடிய என்று நாம் இன்றைக்கு நம்முடைய சென்னை திருவள்ளூர், திருவள்ளூருக்கு முன்பாக செவ்வாய்ப்பேட்டை, அதற்கு 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிளாம்பாக்கத்தில் அருள் பாலிக்கக்கூடிய லலிதா மகா திரிபுர சுந்தரி அம்பாளை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம் அல்லவா. அதாவது இந்த அம்பிகையானவள் நமக்கு எப்படி அனுகிரகம், எப்படி கருணையை செய்கின்றாள் என்பதை நாம் சென்ற பகுதியில் சிந்திக்கின்ற நேரத்தில், உலகியல் ரீதியான அனுபவத்தை கொடுத்து அதிலிருந்து நம்மை மீட்டு ஒரு தெளிவான ஞானத்தை தருகின்றாள் என்று நாம் சிந்திக்க தொடங்கினோம் அல்லவா. அடுத்ததாக அன்பர்களே, அம்பாள் தன்னுடைய திருக்கரத்தில் கரும்பு வில், மலர் அம்புகள் ஆகியவற்றை தாங்கியிருப்பதற்கு என்ன காரணம் என்பதை நாம் நேற்றைய தினம் பகுதியில் விரிவாக சிந்தித்தோம் அன்பர்களே. அதை கொஞ்சம் அப்படி நினைவுபடுத்துவதற்காக எப்படி என்று சொன்னால், நாம் மனதில் என்ன பிரார்த்தனையோடு இருக்கின்றோமோ அவற்றையெல்லாம் அம்பிகையானவள் நிறைவேற்றுவதற்காகத்தான் கரும்பு வில்லையும் மலர் அம்புகளையும் தன்னுடைய திருக்கரங்களில் தாங்கி இருக்கின்றாள் என்பது ஒரு ஐதீகம். அடுத்ததாக அன்பர்களே, இந்த ஆலயத்தில் சார்ந்த அர்ச்சகர்களாக இருக்கக்கூடிய சதீஷ் சிவாச்சாரியார் அவர்களும் கார்த்திக் மேகநாதன் அவர்களும் குறிப்பிடுகின்ற பொழுது, இந்த அம்பாள் ஒரு அற்புதமாக எப்படி என்று சொன்னால் ஒவ்வொருவருடைய கனவிலே வந்து உணர்த்துகின்றாள் என்று அப்படி குறிப்பிட்டு சொன்னார்கள். அதாவது அம்பாள் என்ன செய்கிறாளாம், இந்த ஆலயத்திற்கு யாராவது பக்தர்கள் வர வேண்டும் என்று சொன்னால், அதாவது இந்த பகுதியை பற்றியே தெரியாதவங்களாக இருப்பாங்க, இந்த அம்பாளை பற்றி உணராதவர்களாக இருப்பார்கள், அவர்களுடைய கனவில் இந்த மாதிரி கிளாம்பாக்கம் என்று சொல்லக்கூடிய பகுதியில், அதாவது செவ்வாய்ப்பேட்டைக்கு அருகில், திருவள்ளூருக்கு முன்பாக என்று சில குறிப்புகளை காண்பித்து, இங்கு நான் அருள் ஆட்சி செய்து வருகின்றேன், அருள் புரிந்து வருகின்றேன் என்று கனவில் உணர்த்துகின்றாளாம். அந்த கனவில் உணர்த்துகின்ற அடிப்படையிலேதான் பக்தர்கள் வந்து இந்த ஆலயத்தில் தரிசித்து செல்கின்றார்கள் என்று அப்படி குறிப்பிடுகின்றார்கள். அதற்கு உதாரணமாக சொல்கின்ற பொழுது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தம்பதிகள், அவர்களுக்கு திருச்சி அருகில் பூர்வீகம், அப்படிப்பட்டவர்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள், திடீர் என்று அம்பாள் எங்களுக்கு உணர்த்தினாள் என்று அப்படி கனவிலே உணர்ந்ததை புரிந்து அவர்கள் நேராக விசாரித்து கொண்டு இந்த கிளாம்பாக்கம் இந்த திருத்தலத்திற்கு வந்து இந்த அம்பாளை வணங்கி சென்றார்கள் என்பது ஒரு ஆதாரபூர்வமான அற்புதமான செய்தியாக அமைந்திருக்கின்றது. இதைப்போல பல அன்பர்களுடைய கனவிலே வந்து அவர்களுடைய கனவிலே அப்படி சொல்லி அம்பாள் அப்பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தருகின்றாள். எனவே இந்த லலிதா மகா திரிபுர சுந்தரி ஆலயத்திற்கு வந்து நாம் என்ன பிரார்த்தனை செய்கின்றோமோ அந்த பிரார்த்தனையை உடனடியாக தாய் உள்ளத்தோடு இந்த அம்பிகையானவள் நிறைவேற்றி தருகின்றாள். இது கண்கூடாக நடக்கக்கூடிய ஒரு உண்மையாக அமைந்திருக்கின்றது. எனவே அம்பாளை சரண் புகுந்தால், நான் முன்பே குறிப்பிட்டேன் அல்லவா, கோடி நலம் பெறலாம் என்று, அதைப்போல அதிக வரம் பெறலாம். அம்பாளுடைய கருணையினால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது. நாகை முகுந்தன், நன்றி, வணக்கம், வாழிய நலம்.